அடுத்து வந்து பேஜ் நம்பர் 126 பக்கத்தில் புக்கு எக்ஸசைஸ் சரியா, இது வந்து என்னது கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னது பெருமலை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் பிளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று பிளஸ் எடுத்தோம் சரியா. கால் பிளஸ் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னது கால் இறங்கி சரியா. அடுத்து வந்து குருவினா சரியா. இந்த குருவினாவில் மலைச்சோறு பாடலில் உழவர் படும் வேதனை எவ்வாறு கூறப்படுகிறது சரியா. குருவினா 125 பக்கம், 125 பக்கத்தில் இந்த ஒரு பேரா கொடுத்துருக்காங்க இல்லாமல் கலப்பை பிடிக்கும் தம்பி அதை அடிச்சிட்டு உழவர்னு போடணும் சரியா. கை சோர்ந்து நிற்கின்றனர் இப்படி எழுதணும். மிஸ் இந்த எழுதியிருக்க மாதிரி என்ன செய்கிறீங்க நோட்டில் எழுதுறீங்க சரியா. கொஸ்டின் எழுதி இதை ஆன்சர் இதை என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க. ஏற்றம் இறைப்பவர் சரியா, ஏற்றம் இறைப்பவர் ஏங்கி மனம் தவிக்கின்றனர் சரியா. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா. அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின், மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன. மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் மழை பெய்யாதது ஆகும் இப்படி எழுதணும் சரியா. அடுத்து வந்து சிறு வினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோலம் கரையாத நிலையை மலைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது. 124 பக்கம், 124 பக்கத்தில் இந்த ரெண்டு பேராவும் இருக்குப்பா. ரெண்டு வாளியிலே மாக்கரைச்சி வாசல் எல்லாம் கோலம் போட்டும் இம் கோலம் கரையவில்லை ஏனெனில் கொள்ளை மழை பெய்யவில்லை சரியா. பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டும் கோலம் கரையவில்லை ஏனெனில் கொள்ளை மழை பெய்யவில்லை சரியா. செகண்ட் என்னது சிறு வினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா 120 செகண்ட் கொஸ்டின், சிறு வினாவில் செகண்ட் கொஸ்டின் வந்து என்னது மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக செகண்ட் கொஸ்டின் சரியா. 124 பக்கம் என்னது கல் இல்லா கல் இதை அடிச்சிடணும். கல் இல்லா காட்டில் தான் கடலை செடி போட்டு வைத்தனர். கடலை செடி வாடியது ஆனால் கனத்த மழை பெய்யவில்லை. முள் இல்லா காட்டில் முருங்கை செடி நட்டு வைத்தனர். என்னது முருங்கை செடி வாடியது ஆனால் முத்து மழை பெய்யவில்லை சரியா. செகண்ட் கொஸ்டின் சிறுவினா சரியா. ஆன்சர் இதே மாதிரி என்ன செய்கிறீங்க நோட்டில் எழுதுறீங்க கொஸ்டினும் ஆன்சரும் சரியா. அடுத்து தேர்ட் கொஸ்டின், மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது. 125 பக்கம் தேர்ட் கொஸ்டின், பெய்யுது பேய்மழையும் பெய்கிறது ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பெய்கிறது சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்கிறது சீமையெங்கும் பெஞ்ச மழை செல்ல மழை பெய்கிறது அப்படின்னு எழுதணும் சரியா. அடுத்து இயல் 6 முடிச்சிட்டோம். அடுத்து பேஜ் நம்பர் 141 பக்கத்தில் புக் எக்ஸசைஸில் இருக்குது, அதை மட்டும் என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க. அதோட இயல் 6 முடிஞ்சிச்சு சரியாமா. அடுத்து 1000 காலத்து பயிர், ஃபஸ்ட்டு ஒன் நீண்ட காலமாக இருப்பது பொருள் என்னது மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. கல்லில் நார் உரித்தல் சரியா, கல்லில் நார் உரித்தல் ரெண்டாவது இயலாத செயல். கம்பி நீட்டுதல் தேர்ட் ஒன் வந்து என்னது விரைந்து வெளியேறுதல். ஃபோர்த் ஒன் காணல் நீர் எனது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு ஃபிஃப்த் ஒன் ஆராய்ந்து பாராமல் சரியா. அடுத்து மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. வாழையடி வாழையாக தமிழர்களின் பாரம்பரியம் வாழையடி வாழையாக வளர்ந்து வருகிறது. அடுத்து முதலை கண்ணீர் கலா, வீட்டு பாடம் செய்யாமல் முதலை கண்ணீர் வடித்தாள். எடுப்பார் கைப்பிள்ளை ராமு, எடுப்பார் கைப்பிள்ளையாக எதையும் யோசிக்காமல் செய்கிறான் சரியா. அடுத்து வந்து பேஜ் நம்பர் 142 பக்கத்தில் எனது ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் கொடுத்துருக்காங்க. இடம் இருந்து வளமாக எழுதுறது சிவகாசி திருப்பாச்சி இல்லை என்னெல்லாம் கிடைக்குது இதை தான் என்ன செய்கிறீங்க இதில் எழுதுறீங்க சரியா. இது நீங்கள் என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க சரியா. தூத்துக்குடியில் என்ன கிடைக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன கிடைக்குது அதை வந்து நீயாவே ஃபில்லப் பண்ணுறீங்க சரியா. அடுத்து வந்து கலை சொல் அறிவோம். இந்த கலை சொற்களை வந்து என்ன செய்கிறீங்க நோட்டில் எழுதணும். நூல் வந்து எனது த்ரெட்டு, தறி எனது தறி வந்து லூம், பால் பண்ணை டைரி ஃபார்ம் சரியா, தோல் பதனிடுதல் எனது டேனிங், தையல் எனது ஸ்டிச், ஆலை ஃபேக்ட்ரி சாயமேற்றுதல் எனது டைனிங் சரியா, ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சரியா. இதை வந்து என்ன செய்யணும்
நோட்ல, தமிழ் நோட்ல என்ன செய்யறீங்க, இந்த கலை சொற்களை என்ன செய்யறீங்க, எழுதுறீங்க, ஓகேவாம்மா?